அப்பொழுது சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர்கள் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். நல்ல கவனிங்க, நம்ம ஆண்டவர்ட்ட ஒரு கரெக்டர் இருக்கு. யார் உன்னை புறக்கணிக்கிறாங்களோ அவர்கள் நடுவிலே உன்னை அபிஷேகம் பண்ணி உன் தலையை உயர்த்துகிறவர். நல்ல கவனிங்க, எந்த இடத்துல நீங்க புறக்கணிக்கப்படுகிறீர்களோ, தள்ளப்படுறீங்களோ, அற்பமா எண்ணப்படுகிறீர்களோ, விசுவாசிங்க, அவர்கள் நடுவிலே கர்த்தரமே அபிஷேகத்தால நிரப்புவார். நீங்க நம்புங்க, கர்த்தர் என்ன, யார் யார் என்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் என்னை தள்ளுகிறார்களோ, புறக்கணிக்கிறார்களோ, எத்தனம் பண்ணுகிறார்களோ, ஏளனம் பண்ணுகிறார்களோ, அவர்கள் நடுவிலே, அந்த குடும்பத்தின் நடுவிலே, அந்த ஜனங்கள் நடுவிலே கர்த்தர் அபிஷேகத்தால நிரப்புவார். ஆண்டவர் இந்த அபிஷேகம் பண்றதுக்கு இன்னொரு ஒரு காரியமும் இருக்கு. என்ன அபிஷேகம் பாத்தீங்கன்னா, இதற்கு முன்பதாக கர்த்தர் யாரை தெரிந்து கொண்டார்னா, சவுளை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அதுக்கு முந்தின வரைக்கும் அந்த காலங்கள் வேற, தீர்க்கதரிசிகள் மூலமா ஆண்டவர் பேசுவார், நியாயாதிபதிகள் இப்படி எல்லாம் வரும். அப்ப ராஜாக்களை ஏற்படுத்தும் பொழுது முதல் ராஜா யாருன்னா, சவுளை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். சவுளை கர்த்தர் எதனால் அபிஷேகம் பண்ணினார்னா, தைல குப்பியினால் அபிஷேகம் பண்ணினார். தாவீதை அளவு மாறுகிறது, தாவீதை தைல கொம்பினால கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். சரி, இப்ப என்ன நடக்குதுன்னா, ஆண்டவர் சவுளை தெரிந்து கொண்டார் தேவ சித்தத்தை செய்யும்படிக்கு. ஆனா சவுல் என்ன பண்ணல, தேவ சித்தத்தை செய்யல. அப்ப ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், அவனை புறக்கணித்து அவனை தள்ளுகிறார். இப்ப அவன் தள்ளப்படும் பொழுது சாமுவேல் துக்கப்படுகிறார். நல்ல கவனிங்க, துக்கத்திற்கு பின்பு ஒரு விலையேறப்பட்ட அபிஷேகம் நமக்கு காத்திருக்கிறது. ஐயா, உன் வீட்டுல, உன் கூடாரத்துல, உன் சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளில நீ நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு நீ வேதனைப்படலாம். நீ நம்பு, இந்த துக்கத்திற்கு பின்பு கர்த்தர் என்ன விலையேறப்பட்ட அபிஷேகத்தால் என்ன நிரப்புவா. அப்ப நீ நம்பணும் தேவ பிள்ளைக்கு, என் வாழ்க்கையில துக்கம் பெருக பெருக, வேதனை பெருக பெருக, துன்பம் பெருக பெருக, எனக்கு அபிஷேகத்தை ஒரு பெருக்கம் உண்டாகிறது. இவன் சாமுவேல் துக்கப்படுகிறார், ஆண்டவர் சாமுவேலை வச்சு அபிஷேகம் பண்ணக்கூடிய அளவை மாற்றுகிறார். குப்பி கொம்பாக மாறுகிறது. உன்னுடைய சிறிய அளவு அபிஷேகம் பெரிய அளவு அபிஷேகமாக மாற்றப்படுகிறது இயேசுவின் நாமத்தினால். தாவீதை கர்த்தர் சொல்றார், இவனை அபிஷேகம் பண்ணு. அப்பொழுது சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவனை அவள் சகோதரர்கள் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அன்னால் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். அத நான் சொன்னேன், எந்த மனிதன் தேவ அபிஷேகத்தை பெற்றுக் கொள்கிறானோ அவன் தேவனை போய் பார்த்து விட்டு வருபவன் அல்ல, அந்த தேவனையே தன்னோடு வைத்திருக்கிறவன். யோசித்து பாருங்க, ஒரு மனிதன் மேல கர்த்தருடைய ஆவியானவர் தங்கி இருக்கிறாரா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவி சவுளை விட்டு நீங்கினார். கர்த்தரால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை களங்கம் பண்ணி கொண்டிருந்தது. அப்பொழுது சவுளின் ஊழியக்காரர் அவனை நோக்கி, இதோ தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி உமை களங்க பண்ணுகிறது, சுரமண்டலம் வாசிக்கதில் தேறின ஒருவனை தேடும்படிக்கு எங்கள் ஆண்டவனாகி நீர் உமக்கு முன்பாக நிற்கிற உமது அடியானுக்கு கட்டளையிடும். அப்பொழுது தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி இறங்குகையில் அவன் தன் கையினால் அதை வாசித்தான், உமக்கு சௌக்கியம் உண்டாகும். இப்ப என்ன நடக்கு பாருங்க, ஆவியானவர் உமல இறங்கிட்டார்னா அசுத்த ஆவிகளுக்கு வேலை இல்லாம போகுது. அபிஷேகம் இறங்கிச்சு, ஆவியானவர் வந்துட்டாரு, அது ப்ராசஸ் என்ன, அசுத்த ஆவிய துரத்த வேண்டிய வேலை. இப்போ தாவீதை தேடுகிறார்கள், சொல்லுங்க ஆமே. ஐயா, அபிஷேகத்தால் நிரப்பப்படு, உன்னை தேடுவார்கள். ஜனங்கள் மாத்திரமல்ல, ராஜாக்களும் நம்மை தேடுவார்கள். ராஜாக்களும் நம் வெளிச்சத்துக்கு வருவார்கள். காரணம், தேவ அபிஷேகம் அவ்வளவு வல்லமை உள்ளது. 17 வசனத்தை வாசிக்கலாம். சவுல் தன் ஊழியக்காரரை பார்த்து, நன்றாய் வாசிக்கத்தக்க ஒருவனை தேடி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவர் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லகேமியன் ஆகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன், அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமத்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார் என்றான். நல்ல கவனிங்க,
தேவனுடைய ஆவியானவர் யாரெல்லாம் தங்கி இருக்கறங்களோ அவனை குறித்து உலகம் சாட்சி கொடுக்கும். உலகத்தால பகிக்கவும் படுவோம், ஆனா அந்த பகிக்கிற ஜனங்கள் மத்தியில உனக்கு சாட்சி கொடுக்கறவும் கர்த்தர் ஒருத்தன் வச்சிருப்பார். அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டா அவன் வாசிப்பதில் தேறினவன் தான். ஓகேதான், நான் சொல்றேன், அந்த தேசத்துல எத்தனையோ வாசிக்கிறதுல தேறினவன் இருந்திருக்கலாம், ஆனா ஆண்டவருக்கு அபிஷேகம் பெற்றவன் தான் தேவை. நீங்க தான் தேவை தேவனுக்கு. இனி வருகிற நாட்கள் 2020 நம்மை தேடும்படி கர்த்தர் செய்ய போகிறார். ஜனங்கள் நம்மை தேடுவார்கள், ராஜ்யங்கள் நம்மை தேடுவார்கள், ராஜாக்கள் நம்மை தேடுவார்கள். நீங்க நம்புங்க, ஆண்டவர் என் மேல வைத்திருக்கிற அபிஷேகம் கிருபை அநேகருக்கு மருந்தாக அது என்னிடத்தில் இருக்கிறது. அநேகர் தீர்க்க முடியாத பிரச்சனைகளை கர்த்தர் உன்மூலமாய் தீர்த்து வைப்பார். அநேகருடைய வாழ்க்கையில விடுதலையை கர்த்தர் உன்மூலமாக தருவார். அநேகர் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சோதனைகளையும் ஆண்டவர் உங்க மூலமாக மாற்றுவார். நடக்கிற விஷயத்தை தொடர்ந்து வாசிப்போம். அப்பொழுது சவுல் ஈசாயின் இடத்தில் ஆட்களை அனுப்பி, ஆட்டு மந்தையில் இருக்கிற உன் குமாரனாகிய தாவீதை என்னிடத்தில் அனுப்பு என்று சொல்ல சொன்னான். அனுப்பு என்று சொல்ல சொன்னான். அப்பொழுது ஈசாய் அப்பத்தையும் ஒரு துருத்தி திராட்சை ரசத்தையும் ஒரு வெள்ளாட்டு குட்டியையும் கழுதையின் மேல் ஏற்றி தன் குமாரனாகிய தாவீதின் வசமாய் சவுலுக்கு அனுப்பினான். அப்படியே தாவீது சவுலிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றான். அவன் இவனை மிகவும் சிநேகித்தான். அவனுக்கு இவன் ஆயுதக்காரியானான். நல்ல கவனிங்க, சவுல் வந்து தாவீதை சிநேகித்தான். தேவ அபிஷேகம் மேல இருக்கும் போது நம்மை சிநேகிக்கிற ஜனங்களை கர்த்தர் எழுப்புவார். ராஜா ஒரு ஆடு மேய்த்தவனை நேசிச்சானா, காரணம் என்ன தெரியுமா? அவனுக்குள்ள இருந்த அபிஷேகம். உன் சொந்த பந்தவனை வெறுக்குதா? ஆண்டவரை நிரப்பிருங்கப்பா. அவர்களெல்லாம் உன்னை தேடி வரும்படி தேவன் கிருபை செய்வார். தேவனுடைய அபிஷேகம் தாவீதை நிரப்பும் பொழுது ராஜா அவனை சிநேகித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் இன்னைக்கு அந்த அபிஷேகத்தால என்னை நிரப்பிருங்கப்பா. உனக்கு என்று ஒரு தேவனுடைய திட்டம் இருக்கிறது. இப்ப அந்த தேவ திட்டத்துல தாவீது வருகிறார். ஆயுததாரி எந்த எல்லைக்கு ராஜாவாய் மாறணுமோ அந்த எல்லைக்கு முதல்ல ஒரு சின்ன ஒரு பர்சனாய் அவர் வருகிறார். ஒரு வாசல் தாவீதுக்கு திறக்கப்படுகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? தாவீதுக்கு திறந்த தேவன் எல்லாரும் எனக்கும் கர்த்தர் திறப்பார். இன்றைக்கு இந்த 2022 எனக்கு ஒரு புதிய வழிகளை கர்த்தர் திறக்க போகிறார். என் குடும்பத்தில், என் தொழிலில் எனக்கு ஒரு புதிய வாசல் திறக்கப்படுகிறது. நான் எதிர்பார்த்திராத நன்மைகள் எனக்கு வரப்போகிறது. நான் எதிர்பார்த்திராத அற்புதத்தை தேவன் எனக்கு செய்ய போகிறார். நான் நல்ல கவனிச்சுக்குங்க, தாவீதுக்கு தெரியாது நான் போன அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறதுக்கு நம்மளை வச்சிருக்கிறார். சொல்லுங்க, ஆமே. சவுல் ஈசாயின் இடத்தில் ஆள் அனுப்பி தாவீது எனக்கு முன்பாக நிற்கட்டும், என் கண்களில் அவனுக்கு தயை கிடைத்த. அதான் சொல்ல வந்தேன், தேவனுடைய அபிஷேகம் நம்மளை நம்ம மேல இருக்குமானால் தயை கிடைக்கும். என் கண்களில் அவனுக்கு தயவு கிடைத்தது. அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும் போது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான். அதனால் கொள்ளாத ஆவி அவனை விட்டு நீங்க சவுல் ஆறுதல் அடைந்து சொஸ்தமா. ஐயா, அபிஷேகம் ஒன்று நிரப்பும் பொழுது அநேகருக்கு ஆறுதல் வருகிறது. நம்ம மேல இருக்கிற அபிஷேகம் ஆவியானவர் அநேகருக்கு ஆறுதலை கொடுக்கிறார். அல்லேலூயா. உங்களை பார்க்கும் பொழுது, உங்களை பேசி அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் உண்டு, ஆறுதல். அல்லேலூயா சொல்லுங்க.